ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்திங்கன்னா, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு கிச்சனில் பார்த்தீங்கன்னா, சமயத்தில் வேஸ்டெல்லாம் போடுறதுனால இந்த மாதிரி அடைச்சிட்ருக்கும். முக்கியமாக பாத்திரம்லாம் நம்ம வாஷ் பண்ணுற சமயத்தில் இந்த மாதிரி தண்ணி போய் அப்படி லாக் ஆகிட்ருக்கும். இதை வந்து பைசா செலவு இல்லாமல் எப்படி வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக, அதுவும் கை போடாமல் எப்படி எடுக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி எடுக்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எப்போதுமே இந்த மாதிரி லாக் ஆயிடுச்சுன்னா, நம்ம கை போட்டு எடுக்காமல் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வாட்டர் பாட்டிலை வச்சு நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் பாட்டிலை இப்படி நீங்கள் மேலே வந்து இப்படி நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நமக்கு அந்த ஹோல் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சு இப்படி லாக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரெஸ்ஸை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ரொம்ப சூப்பராக அந்த லாக் ரிலீஸ் ஆகிட்டு உங்களுக்கு அடைச்சிருக்க தண்ணி எல்லாமே ரொம்ப சூப்பராக வெளியில் போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டைம் இதே மாதிரி நம்ம எப்படி வந்து இந்த ட்ரைனேஜ் ப்ராப்ளத்தை சரி பண்ணுறது அப்படின்னு நான் வந்து லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்காம இருந்தீங்கன்னா, அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் லெட்டினில் இல்லை பாத்ரூம், கிச்சன் சிங்க்கு எங்கெல்லாம் தண்ணி அடைப்பு ஏற்பட்டிருக்கோ அந்த இடத்துல இதே மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா, ரொம்ப சூப்பராக தண்ணி எல்லாமே போயிடும். இந்த ட்ரைனேஜ் ப்ராப்ளம் வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட்டெல்லாம் போய் அடைச்சிக்கிறதுனால தான். அதனால் எப்போதுமே வீட்டில் குட்டீஸ் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் சிங்கில் தட்டை விளக்க போடுறதுக்கு முன்னாடி தட்டில் இருக்கிற வேஸ்ட்டெல்லாம் வேஸ்ட் பாக்ஸில் போட சொல்லி கொடுங்க. நம்மளுமே வந்து அந்த சாதம் வடித்த தண்ணியை டைரெக்டாக வந்து சிங்கில் போடக்கூடாது. அந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா அந்த வடித்த தண்ணியில் இருக்கிற ஆடை மாதிரி ஒரு லேயர் படரும், அதுவுமே போய் உங்களுக்கு அடைச்சிச்சின்னா கண்டிப்பாக தொட்டியில் அடப்பு பிரச்சனை வரும். அடுத்ததான் நம்ம டீ எல்லாம் போட்டதுக்கப்புறமா அந்த டீ வடிகட்டியில் இருக்கிற அந்த டீ தூள் டிகாஷனை வேஸ்ட்டில் கொட்டிட்டு தான் நீங்கள் விளக்க போடணும். நீங்கள் வேஸ்ட்டில் கொட்டாமல் விளக்க போட்டிங்கன்னா அந்த டீ வடிகட்டியில் இருக்கிற அந்த டீ தூளுமே பார்த்திங்கன்னா போய் தொட்டியில் போய் அடைச்சிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். எப்போதுமே நீங்கள் டீ எல்லாம் வடிகட்டிட்டு வேஸ்ட்டில் கொட்டிட்டு அதுக்கப்புறமா விளக்க போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரணத்தினால தான் நமக்கு ட்ரைனேஜ் ப்ராப்ளம் முக்கியமாக வர்றது. அதனால் எப்போதுமே சிங்கில் வேஸ்ட்டெல்லாம் போடாத அளவுக்கு வச்சுக்கிட்டாவே உங்களுக்கு சிங்கில் அடைப்பு ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் சிங்க்னால் கிச்சனில் பேட் ஸ்மெல் அடிக்கவே அடிக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினந்தரம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.